நீ வந்து ரொம்ப ஹைட்டா இருக்க பணமான மாதிரி இருக்க உனக்கு சான்ஸ் கிடைக்காது, தயவுசு இந்த சினிமா ஆசையை விட்டுருன்னு சொல்றாரு. சொல்றாங்க எல்லாருமே அவருடைய ஆசையை வந்து லைஃப் கோல வந்து அப்படியே அப்படியே வேற கட் பண்ணிடுறாங்க. ஒருத்தரும் இல்ல பல பேர் அவர் சொல்றாங்க, யாருமே ஏற்கனவே பண்ணவே இல்லை, கிடைக்கலாம்னு சொல்லல, உனக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணாருப்பா, சூப்பர் ஹீரோ ஆனாலும் இல்லையா, அதான் பர்சிஸ்டன்ஸ். இப்ப நிறைய உதாரணம் சொல்றோம். செந்தில் ஒரு முறை ஆக்ட் பண்ண முதல் போனாரு, செந்தில் அவர் வந்து நீ போய் கண்ணாடியை முகத்துல பாத்துருவா சொன்னாரு அவர். கண்ணாடியை பார்த்துட்டு பார்த்துட்டு போய் வீட்டில் இருந்தாரு, டாக்டரை பார்த்து சார் நீ சொன்ன மாதிரி கண்ணாடியை பார்த்து சார் இந்த மாதிரி முகம் அந்த உலகத்தை எங்கேயுமே கிடைக்காது சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சான்ஸ் கிடைச்சது அவருடைய இதை நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்றாரு இல்லையா. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய அச்சீவ்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய வந்து முயற்சி பண்ணிருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து அதை விடாம முயற்சி வேண்டும், அப்பதான் கோல் அடைய முடியும். சில கோல் செட் பண்ணிடுவாங்க, அது மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி அடைய முடியும். டெய்லி லாங் டைம் சொல்லிட்டே இருக்கணும், அது நாள்படுத்தே இருக்கணும், புரியுதா, அப்பதான் அடைய முடியும். அது கன்சிஸ்டன்சி என்ன, எடுத்துக்கொண்ட கொள்கையில் ஒரே சீராக இருத்தல். இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நினைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லட்சம் ஆகும் நினைப்பாங்க, ஒரு மாசம் கழிச்சு நான் கம்பெனில வேலை செய்ய நினைப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கோல மாத்திட்டே இருந்தாலும் அடைய முடியாது. ஒன்னு பிக்ஸ் பண்ணா அப்படியே பிக்ஸ் பண்ண அப்படியே இருக்கும், அதுதான் கன்சிஸ்டன்சி. அடுத்து கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமிட்மெண்ட்ல மூணு வகை இருக்கு. கமிட்மெண்ட்னா ப்ராமிஸ். கமிட்மெண்ட்ல பொதுவாக வந்து உங்களுக்கு கேட்கறா, நீங்க உங்களுக்கு கோல் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு பேர் என்னப்பா போனஸ், உங்களுக்கு கோல் என்ன, நல்ல வேலை, என்ன வேலைக்கு போறீங்க. இப்ப நான் கேட்கறேன், அந்த வேலை கண்டிப்பா நீங்க போயிடுவீங்களா, என்ன சொல்லுவீங்க அதுக்கு, என்ன சொல்லுவீங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க, இல்ல கண்டிப்பா அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அது ஆங்கிலத்தில் நான் கண்டிப்பா அடைந்து விடுவேன் சார் சொல்லுவீங்களா. அதை கமிட்மெண்ட் கேட்கறவங்க, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கமிட்மெண்ட் கேட்டா இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்றதோட நல்லா பெஸ்ட் வேடு சொல்ற மாதிரி வேற அவங்க கேட்கறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கோல் அச்சீவ் பண்ணணும் கேட்கறாங்க. சில சொல்லுவாங்க ஐ வில் ட்ரை சொல்லுவாங்க, ஐ வில் ட்ரைன்ற வேலை யூஸ் பண்ணா நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. ஐ வில் ட்ரைன்றது என்ன தெரியுமா, நான் முயற்சி செய்கிறேன். தோல்வி அடைஞ்ச போது கேட்டா நான் முயற்சி செய்யறேன் சொன்னேன், நான் செய்யலையேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடும், கமிட்மெண்ட்ல வரல. ரெண்டாவது கமிட்மெண்ட், ஐ வில் டூ மை பெஸ்ட், என்ன தெரியுமா, என்னால முடிந்த வரை முயற்சி பண்றேன். அப்ப ஒரு கமிட்மெண்ட் வருது, அது முடிந்த வரை முயற்சி பண்றேன். ஆனா அதை விட நீங்க 100% உங்களுடைய லைஃப் ஒரு அடையினா நீங்க என்ன பண்ணுன்னா, நான் சொல்ற வேலை யூஸ் பண்ணுங்க. ஐ வில் டூ வாட் எவர் இட் டேக்ஸ் என்ன ஆனாலும் சரி, அடைஞ்சே தெரியும். இதுல வந்து ஜுரம் வந்தாலும் சரி, எக்ஸ்கியூஸ் கிடையாது இல்லையா, இல்ல ஃபுல் கமிட்மெண்ட் வருது பாருங்க, அப்பதான் கமிட்மெண்ட். அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் கொண்டு வரணும். இப்ப கமிட்மெண்டே இல்லாத ஒரு ஸ்டோரி சொல்றாங்க, விளையாட்டு சொல்றாங்க, தெரிஞ்சுங்க. அதான் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஒரு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஒரு வீடு கட்டுறாரு, அது வீடு வந்து இடிஞ்சு விழுந்து போகுது. அது வந்து போய் அந்த எல்லாம் கேட்கறாங்க, அந்த கட்டோட போய் கேட்கறாங்க, கட்டின வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு, நீங்க தான் பொறுப்பேற்றுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்ல தெரியுமா, நான் பொறுப்பு கிடையாதுங்க, வீடுகள்லாம் கட்டினாங்க பாருங்க, அவங்க வந்து சரியா அந்த மண் சிமெண்ட் எல்லாம் ஒழுங்கா கலக்காதான் அவங்களுடைய ப்ராப்ளம் அது. அப்ப போய் அவங்கள போய் கேக்கமா, நீங்க ஒழுங்கா மண் சிமெண்ட் எல்லாம் கரெக்டா கலக்கலையா, இல்ல நாங்க ஒழுங்கா கலந்தாங்க, ஒரு அம்மா தண்ணி ஊத்தினவங்க வந்து அதிகமா ஊத்திட்டாங்க, அதனாலதான் அந்த பிரச்சனை சொல்றோம். அந்த தண்ணி ஊத்தல் கேடிக்காரு, நீ தான் பில்டிங் இடிஞ்சு விடுறது காரணம் சொல்றாங்க. அந்த சொல்ற அவங்க சொல்றாங்க, இல்லங்க நாங்க ஒழுங்கா தான் தண்ணி ஊத்துனாங்க, அந்த தண்ணி ஊத்தக்கூடிய ஒரு பெரிய பானைக்கு வாய் பெருசா இருந்தது, இப்படி ஊத்தும் போது அதிகமா ஊத்திச்சு, வாயை பெருசா அந்த பானைக்கு, அந்த பானை செஞ்சவங்க தான் காரணம். இப்போ பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுக்கு பானை செஞ்சவங்க போய் கேட்கறாங்க, நீ தான் பில்டிங் இடிஞ்சு விழுந்து காரணம், உன்னால பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து போய் பானை ஒழுங்கா செய்யல, வாய் பெருசா வச்சுட்டு அப்படின்னு கேட்கறாங்க. அங்கே போய் அவங்க போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, பானை செய்யறது கேட்கறாரு, நான் ஒழுங்கா தாங்க வாய் வைக்கும்போது, வாய் வைக்கிற நேரம் அந்த பானைக்கு வாய் வைக்கிற நேரம் பார்த்து ஒரு ஒரு பொண்ணு நாட்டியக்காரி வந்ததுங்க, அந்த நாட்டியத பாத்துக்கிறது அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே செஞ்ச மாதிரி தான் வாய் பெருசா இருக்கு. அந்த பொண்ணு வந்தா காரணங்க, அந்த பெண்மணி அங்கே வரலாம், நான் அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டேன், அந்த பெண் தான் காரணம். நேரம் அங்கே போய் அந்த நாட்டியம் ஆடுற பொண்ணு அங்கே போய், நீ தான் பில்டிங் இடிஞ்சு விழுந்து காரணம், ஏமா அந்த பக்கம் போனேன் உடனே அது சொல்லுது, இல்லை நான் காரணம் கிடையாதுங்க, நான் வந்து அந்த போகிற வாய்ப்பே கிடையாது, நான் டோபிக்கு என்று துணியை போட்டிருந்தேன், அவன் வந்து கொண்டு வந்து கொடுக்கல, அதுக்காக வாங்கிறதுக்கு தான் நான் போனேன், நான் தான் பில்டிங் அப்படி சொல்கிறேன், நான் காரணம் இல்லை. அப்போ டோபி போய் கேட்குறேன், ஏன் நீ துணி கொண்டு போய் கொடுக்கல, கொடுக்காதால பாதி சில பேர் பாதிப்படையிறாங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து துணியை எடுத்துகிட்டு போகலாம் இருந்த காய வச்சுங்க, குவிச்சு காய வைக்கிறதெல்லாம் பார்த்து மௌனசாமியார் வந்துட்டாரு, அந்த காய வைக்க இடமே இல்லை அப்படின்னா மௌனசாமியார் தான் காரணம். மௌனசாமியார்ட்ட போய் எல்லாரும் போய் கேட்கறான், நீ தான் பில்டிங் வந்து காரணம், அது சொல்றாரு இல்லைன்னா அது மௌனமா இருப்பாரு இல்ல, எப்போ சமாளம் எல்லாம் அடிக்கிறாங்க. இந்த அந்த கதையில வந்து கமிட்மெண்ட்ல யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் அவங்க காரணம் சொல்லி இருப்பாங்க. இப்ப நாம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு தப்பு என்ன பண்ணுவாங்க, மத்த சொல்லி சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
கால்ல கல்ல பயிற்சிவாங்க, கல் எரிச்சிச்சிங்கன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா அந்த காலத்துல இப்படிதான் மத்தவங்க மேல பரிசுலயே பழகிட்டாங்க இல்லையா, சிந்திக்கிறதே கிடையாது. இவங்க போய் இடிச்சுவாங்க, வீட்டுல போய் வச்சுக்குவாங்க, வாசல் வாசல் கதவு இடிச்சிச்சுங்க, அது வந்து இடிக்குதாங்க. இப்படியே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நாமே மத்தவங்க மேல பழி சொல்றோம், அது மாதிரி மாறிடுறோம். தவறுக்கு நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இந்த உங்களுக்கு சில ஆசனாஸ் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆசனாஸ் உங்களுக்கு நான் டீச் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து சில முத்ரா பயிற்சி தெரிஞ்சுங்க. அதாவது நம்ம கை விரல்ல வந்து பஞ்ச பூதங்கள் இருக்கின்றன. இது வந்து ஃபயர் பாயிண்ட், இது வந்து ஏர் பாயிண்ட், இது விண்ட் பாயிண்ட், இது வந்து எர்த் பாயிண்ட், இது வாட்டர் பாயிண்ட். இப்போ அடிக்கடி ஒரு டாய்லெட் போதும், அடிக்கடி போதும் வச்சுங்களா, அப்படின்னா பண்ண இதை கட் பிடிச்சாருன்னா என்ன, அடிக்கடி டாய்லெட் போயிருந்து போவார், கண்ட்ரோலாக கண்ட்ரோல் ஆகிடும். ரொம்ப குளிராது சொன்னீங்க, கை வச்சுன்னா அவங்க குளிராது, இங்கே பொருக்கமாக தான் இருக்கு. ஊட்டிக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சா அவங்க குளிராது அப்படிங்களா. அதே மாதிரி குண்டா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒல்லி ஆகுங்க, குண்டா ஆகுனா இந்த மாதிரி. அதே மாதிரி ஹெட்டேக் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணா, ஹெட்டேக் இருக்குன்னா இந்த நடுவரில் மடக்கிட்டு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மைக்ரைன் தலைவலி குணமாயிடும், தொடர்ந்து 40 நிமிஷம் பண்ணணும். புரியுதா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாய்லெட் வழக்கம் போல போவாங்க, ஆனால் டாய்லெட் வராது, போயிட்டு வந்துடுவாங்க, உட்காந்து வந்துடுவான், உள்ள போய் செல்போன் பாட்டெல்லாம் கேட்பாங்க, அரை நேரம் உட்காந்துருப்பாங்க, ஆனால் டாய்லெட் போக மாட்டேன். சரி டாய்லெட் போகலையே, சரி நம்ம ஏன் போகலன்னு சிந்திக்கிறதுல கொஞ்சம் திரும்ப உள்ள போடுவாங்க. அசிமிலேஷன் எலிமினேஷன், உள் வாங்குதல் வெளியேற்றுதல். நம்ம உள்ள போட்டுனே இருப்போம், சரி வெளியில போகவே இல்லையே, சரி நம்ம சாப்பிடாம இருப்போம்ன்ற அந்த எண்ணம் யாருக்குமே கிடையாது. சார் வரலாம் 3 நாள் டாய்லெட் போகலாங்கிறாங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது வந்து 1 kg இல்ல 1.5 kg உள்ள லார்ஜ் இண்டஸ்ட்ரியில வந்து டூல்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க எத்தனை வேலை சாப்பிடுறீங்க, எல்லாரும் 3 வேலை 4 வேலை சாப்பிடுங்க இல்லையாமா. ஆனா எத்தனை வேலை டாய்லெட் போறேன் நான் 1 வேலை போறேன் சொல்லுவோம், அப்ப என்ன ஆகும், அப்போ 6 மணி உள்ள பேலன்ஸ் இருக்கா. எத்தனை வேலை சாப்பிடுறீங்களோ அத்தனை வேலை டாய்லெட் போனாதான் நீங்க ஆரோக்கியமாக அப்பதான் கொடுப்பீங்கன்னா. இது உள்ள ஸ்டாக் வச்சு என்ன பண்ண, மணி ஸ்டாக் வச்சுக்கலாம், மணி ஸ்டாக் வச்சுக்கலாம். ஆனா இதை போய் ஸ்டாக் வச்சிருந்தா மறுபடி என்ன ஆகும், அவங்க தலைவலி அடிக்கடி வரும். யாருக்கெல்லாம் அந்த முகத்துல பருக்கள் பிம்பிள்ஸ் வருதோ, தூக்கம் இல்லையோ, தலைவலி அடிக்கடி வருதோ, ஸ்கின் ப்ராப்ளம், பேக் பெயின், டயர்டா இருக்கும் எப்பவுமே, அவங்கெல்லாம் என்னன்னா உள்ளவங்களுக்கு டூல்ஸ் இருக்குங்க. அது போறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு முத்திரா இருக்கு அதை பண்ணீங்கன்னா அழகா நீங்க டாய்லெட் ஃப்ரீயா போயிடுவீங்க, இல்லைன்னா மணிக்கணக்காக. புரியுதா? சில பேர் மணிக்கணக்காக உட்காந்தன்னா பயிற்சி வருது. ஏன்னா அந்த காலத்துல பாருங்கல்ல, வந்து அந்த காலத்துல வந்து ஆணும் பெண்ணும் வந்து உடற்பயிற்சி வேலையே உடற்பயிற்சியாக இருந்தது. ஒரு ஆண் காலில் எழுந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, செப்பல் இல்லாம அந்த நிலத்துல நடந்து போவாரு, விவசாயம் செய்வாரு, அந்த கால் வழியா அந்த பூமி சத்து உள்ள போவோம். ஓசம் அந்த காலையில் எழுந்துருவாங்க, அப்பலாம் ரொம்ப லேட்டாக இருந்துக்க மாட்டாங்க, காலையில் எழுந்துருவாங்க. அப்போ அந்த அவங்க செய்யக்கூடிய வேலையை வந்து குனிந்து நிமிந்து வேலை செய்வாங்க, உடற்பயிற்சி எந்த யோகாவும் தேவையில்லை. ஆரோக்கியமாக 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நோயே கிடையாது, மருந்து எடுத்துக்கலாம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலாம் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, அப்போ அந்த காலத்து பெண்களுக்குலாம் வந்து இந்த யூட்ரஸ்ல கட்டி வரல, சிட்ஸ் வரல, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பாருங்க, காலேஜ் போயிற பிள்ளைங்களுக்கு நிறைய பேஷண்ட் வராங்க, சிப்ஸ் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்கு, அதை ஆப்ரேட் பண்ண சொல்றாங்க. ஆப்ரேட் பண்ணா குழந்தை கிடையாது, ஓவரை கட் பண்ணி எடுத்துக்காக்க குழந்தை பார்க்க கிடையாது, ஓவர் சிப்ஸ் இருந்தாலும் குழந்தை கிடையாது. ஆண்களுக்கு பாருங்களா, உயிரணுக்கள்ல வந்து அந்த தகுதியே இல்லாமல் இருக்கு, அந்த உயிரணுக்கள்ல 60 மில்லியன் இருந்தால் குழந்தை உருவாகும். ஆனால் பகிர்ந்த பிள்ளைங்களுக்கு பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா மகளிர் மார்க்கெட்ல பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு, ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு. காரணம் அவங்களோட ஆக்டிவிட்டி சரி கிடையாது, அவங்க சாப்பிட்றவங்க ஹோட்டலில் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராப்ளம், ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி உயிரணுகள் கம்மியாயிடும், அதை மாத்திக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பெண்கள் பாருங்க, அப்ப என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே ஒரு உடற்பயிற்சியா வேலை வந்து இந்த தண்ணி எடுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, அந்த குடம் எங்க வைப்பாங்க, இங்க வைப்பாங்க, இங்கதான் வைப்பாங்க, அதை எடுத்துட்டு போவாங்க. போது போது இங்க வைக்கும் போது என்ன ஆகுனா, ஸ்பிளிங் நல்லா வேலை செய்யும், ஸ்பிளிங் நல்லா வேலை செஞ்சா அவங்களுக்கு அந்த மாதவிடைய ப்ராப்ளம் கரெக்டா இருக்கும், அந்த தொந்தரவே இருக்காது. பாவாடை இறுக்கி கட்டுவாங்க அந்த காலத்துல, இப்ப பாவாடை கட்டுறதே கிடையாது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யாதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருகிறது. அப்ப என்ன பண்ணும், இப்ப போய் அசைமெண்ட் செய்ய முடியுமா, வீட்டிலே டேப் இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணும், கண்டிப்பாக யோகாசனம் செய்ய வேண்டும். யோகாசனம் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த நோயெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டும். புரியுதா? அப்ப யோகா செய்ய தேவையில்லை, ஆனா இப்ப கண்டிப்பா யோகா மஸ்ட். இப்ப போய் தனி குழந்தை தூக்கி போக முடியுமா, போக சொல்லி போக முடியாது, மாறி போச்சு. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், வேலை வேலை செய்ய ஆரம்பி. புரியுதா? அதே மாதிரி ஆண்கள் வந்து நல்லா பெண்ட் பண்ணி அந்த செய்யற வேலை இருந்து உட்காந்துட்டே தான் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்துதான் நிக்கிறாங்க. அப்ப என்ன பயிர் சொல்லு,
புரியுதா? இந்த கான்செப்ட் வருது, அதனால எல்லாம் மாத்திக்கணும். ஓகேவா? இப்போ ஓகே, இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்றது ஒரு சுலபமான வழி. டெய்லி கனடா பாக்குறீங்க இல்லையா, ஐம் அமேசிங் சொல்றீங்களா இல்லையா? ஹலோ, ஐம் அமேசிங் சொல்றீங்களா இல்லையா? அதே மாதிரி ஐ எம் கண்ணம் மொழி, ஐ எம் ட்ரூத்ஃபுல், ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் ஏபிள், ஐ எம் சக்சஸ்ஃபுல், இந்த மாதிரி சொல்றது மூலமா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். டெய்லி வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் அதை வந்து நீங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் உருவாக்கி சொல்லி கொடுத்து வரோம். இது வந்து நீங்க நல்லா படிக்கலன்னா என்ன செய்வாங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு போவாங்க. விநாயகர் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி காதை பிடிச்சி ஃபுல்லா உட்காந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாம் எப்படி செய்யறாங்க, அது வேலை செய்யுது. ஃபுல்லா ஃபுல் ஸ்காட் உட்காந்து எழுந்தா உடல் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும். இது அற்புதமான பயிற்சி. காதை பிடிக்கும் போது காதல மட்டுமே ஒரு 150 வர்ம புள்ளிகள் இருக்கிறது. காது பாருங்க, அம்மா வயிற்றுல, அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை அதே மாதிரிதான் இருக்காது. எல்லாரும் பாருங்க, இந்த காதுல பாத்தீங்கன்னா இந்த காது கவர் ஆகிற மாதிரி கம்பல் போட்டுருவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரவுண்டா அந்த மாதிரி கம்பல் போட்டவங்க எல்லாம் வந்து யூட்ரஸ்ல கட்டியே வராது, வந்தது இல்ல. ஏன்னா அந்த கம்பல் போடுறதால ஒரு சிஸ்டம், அந்த காது ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி யார் கம்பல் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல கட்டி வரும். புரியுதா? ஏன்னா அது போடும்போது என்ன ஆகுதுனா, பாடியில வந்து ஒரு சால்ட் இருக்குது. பாடியில கோல்டு வந்து பாடியில் போடும்போது ஆரம்பூர் நெட்டுன்ற மெடிசனை வந்து பாடியை தயார் பண்ணி உடம்பு கொடுத்துரும். கட்டி கலைக்கிறதுக்கு ஒரு மருந்து ஹோமியோபதியில ஆரம்பூர் நெட். இந்த மாதிரி போறவங்களுக்கு வரும். இப்ப நீங்க காதை பிடிச்சி என்ன பண்றீங்க, இந்த மாதிரி இந்த பயிற்சி செய்யணும். அதாவது நிறைய ஆசனம் செய்ய டைம் இல்லை உங்களுக்கு. ஒரு 5 ஆசனா மூலமா 500 ஆசனா பண்ண எஃபெக்ட் இருக்கு உங்களுக்கு. ஷார்ட்டா உங்களுக்கு நான் எடுத்துருக்கு. அதாவது சில ஆசனங்கள் ஒரு ஆசனம் பண்ணா 100 ஆசனம் பண்ண சமம். புரியுதா? உங்களுக்கு நேரமே இல்லை, இது மட்டும் பண்ணாலே போதும். இது எப்படி பண்ணணும்னா, காதை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 10 times செய்யணும். புரியுதா? ஒரு வாரம் 10 பண்ணுவாங்க. புரியுங்களா? செகண்ட் வீக் 11 பண்ணணும், தேர்ட் வீக் 12. இப்படி என்ன பண்ணுங்க, ஒரு 50 முறை செய்யற நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, 50 முறை நீங்க செய்தீங்கன்னா 100 ஆசனம் பண்ண சமம். வாழ்நாள் முழுவதும் நீங்க மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் எந்த வழியும் வராது. நல்லா ஃபாஸ்டா நடந்து போவீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த ஆசனம் வந்து பாருங்க, நம்ம யோகா ஆசனத்துல வந்து எல்லா ஆசனமும் வந்து எம்டி ஸ்டமக்கு தான் செய்யணும் இல்லையா? ஆனா இந்த ஆசனம் மட்டும் சாப்பிட்ட உடனே செய்யலாம். சாப்பிடும் போது இந்த ஆசனத்தை பண்ணலாம். ஜப்பான்லாம் இப்படிதான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. புரியுதா? ஏன்னா அது ஒரு ஆசனம். எவ்வளவு சாப்பிடுற எண்ணத்தை நம்ம கொடுக்கும், அறிவு அந்த கொடுக்கும். அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாங்க. எவ்வளவு ஜீரணமாகமோ அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க இந்த ஆசனத்தை. அப்ப சாப்பிட்டா இது வந்து டயர்டா இருக்கிறவங்க இந்த மூவ்மெண்ட் செய்யா உடனே சக்தி கிடைக்கும். பவர்ஃபுல் மூவ்மெண்ட், அது வலிமை வாய்ந்த ஒரு மூவ்மெண்ட். வஜ்ராசனம் சொல்லுவாங்க, வயலா மாதிரி நீங்க ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து பண்ணா. இதை வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு கண்ண முடியதே உட்காந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரீத் பண்ணா போகும். ஆனா மேட் போட்டு செய்யணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மூமெண்ட். அது சீட் அடுத்தது செகண்ட் போகணும், தேர்ட். இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இப்ப டயபெட்டிஸ் வந்து வர சான்ஸ். ஏன்னா சொல்றாங்க உலக சுகாதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 2020-2025 இந்தியாவில் இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய குழந்தை இருக்கிற எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம பழக்க வழக்கம், நம்மளுடைய ஃபுட் கல்ச்சர் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த ஆசனத்தை நீங்க டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் வராது. ரெண்டாவது, நோய் உள்ளவங்க இதை செஞ்சுட்டே வந்தா மாத்திரை இல்லாமல் வாழலாம். புரியுதா? ரெண்டு பக்கமும் பண்ணணும் சரியா? நெக்ஸ்ட் ஏதாவது செஞ்சு காட்டணுமா? டவுன் போகிறீங்க பாக்குறீங்களா? போதுமா உங்களுக்கு? போதுமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த மூமெண்ட் வந்து முக்கியமானது. வயிற்றுல இருக்கிற வயிற்றுல மட்டும் பாருங்க, இந்த அம்பிகை சேர்ந்து 50,000 நரம்பு தொடர்பு இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் மூமெண்ட். நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் சவாசனம். எப்போ ஒரு யோகாசனம் பண்ணாலும் இந்த மாதிரி லைஃப் லாஸ்ட்ல இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணும், பிரீத் இன் பண்ணும்போது ஐ எம் கில்டி, பிரீத் அவுட் த பேட் ஜெம்ஸ் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் மை பாடி, அது மாதிரி மனசுக்குள்ள ரிலாக்ஸ் பண்ணணும். குறைஞ்சது வந்து ஒரு 10 minutes பண்ணணும். நீங்க ஒரு ஆசனம் ஏதாவது ஒன்று பண்ணாலும் இதை கண்டிப்பாக பண்ணணும். புரியுதா? நேரம் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 20 செகண்ட் ஒன்னு இது போயிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து
பேசிக் பிராணாயமா, அதாவது ஒரு பக்கம் இழுத்து அடுத்த பக்கம் விடுறீங்க, எந்த பக்கம் காத்த விடுறீங்களோ அந்த பக்கம் இருக்கணும். உதாரணத்துக்கு காத்த விடுறீங்கன்னு வச்சுங்க, இதுலயே இருக்கணும், க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் வரணும். அந்த மாதிரி ஒரு கிளாக் டைம் 10 மினிட்ஸ் பண்ணும். இது டெய்லி 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, பிளட் பியூரிஃபை ஆகும், ஒரு டானிக் மாதிரி உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு டானிக். எங்க செய்யணும்னா நல்லா ஒரு இயற்கையான காத்து வந்து செய்யணும், ஒரு பேட் ஸ்மெல் வரதெல்லாம் போய் செய்யக்கூடாது. கடைசியா நம்ம ஒரு தியானம், அந்த தியானம் முடிச்சு நம்ம ஓகேவா ஷார்ட்டா முடிச்சு உட்காந்து நன்றி சார், நன்றி சொல்லப்படுது. இதை நீங்க வந்து வீட்டில் வந்து இதான் ஃபாஸ்ட்டா போறேன், வீட்டில் போய் நீங்க கண்டிப்பா செய்யணும். கண்ணு முடிங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருக்கு வணக்கம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா செய்யணும், உங்களுடைய அம்மா வந்து கண் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். உங்களுடைய அம்மா தாய், உங்களுடைய அம்மா வந்து கண் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள இப்ப நீங்க பாக்குறீங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க, அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அம்மாவை கவனிக்கிறீங்க. நீங்க அம்மா வயிற்றுக்குள்ளதான் வந்து 10 மாதம் இருந்தீங்க. நீங்க கரு உருவாகும் போது மிகவும் ஆனந்தம் அடைந்திருப்பாங்க அம்மா. நீங்க கருவாக உருவாகின பிறகு அந்த 10 மாதம் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அம்மா, பல துன்பங்களுக்கு ஆளாயிருப்பாங்க, சரியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. நீங்க பிறந்த பிறகு மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க நீங்க பிறந்த உடனே முதல்ல கொடுக்குற உணவு வந்து அம்மாவோட ரத்தம், அதுதான் பாலா மாதிரி வருது. அப்புறம் நீங்க பிறந்த பிறகு உங்களுக்கு உங்களை வந்து அவங்க இரவும் பகலாம கண் விழித்து உங்களை காப்பாற்றி வந்தாங்க. அப்புறம் சின்ன வயசுல இருந்து நீங்க உங்களுக்கு எல்லா வேலையும் அம்மா செய்தாரு, ஒரு ட்ரெஸ் போறதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து உணவு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அம்மா வந்து நிறைய வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு நாம் இதுவரை நன்றி சொல்லவே இல்லை. இப்போ அம்மா எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அம்மா என்னோட நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அம்மா சொல்றது யாரும் கேட்கறதே இல்லை. அம்மாவை நம்ம திட்டுறோம், அவங்களை புண் பண்ணும்படி பேசுறோம், அவங்க நன்றி சொல்லல. ஆனா இப்போ சான்ஸ் கிடைச்சது, அம்மா எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து நன்றி மன்னித்து விடுங்கள், நான் இனிமேல் நீங்கள் சொல்வது போல் நடந்து கொள்வேன், வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வேன், நீங்கள் திருமணம் ஆகி சென்ற பிறகும் அம்மாவை மறந்து விடாது, கடைசி வரைக்கும் அவர் உதவியாக இருப்பார். அடுத்து அப்பா கொண்டு வாங்க. அப்பா வந்து உட்காந்துருக்காரு, அவரை பார்த்து செய்வீங்க, அதே மாதிரி கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க, அவர் காலில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க கரு உருவான பிறகு அப்பாவும் மிகவும் ஆனந்தம் அடைந்திருப்பார். நீங்கள் பிறந்த உடனே மிகவும் இந்த உலகத்திலே சந்தோஷப்பட்டவர்கள் உங்களுடைய தாயும் தந்தையும் தான். அப்பாவும் உங்களுக்கு வளர்ச்சிக்காக மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார். அவர் செய்த உதவிகள்லாம் நினைச்சு பாருங்க, இரவு தூங்காம சில பிள்ளைங்கள்லாம் தூக்கி வச்சு, நைட் தூங்காமலே அந்த குழந்தை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க காலையில் தூங்காமலே. அந்த மாதிரி குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கு தந்தையும் மிகவும் ஒரு காரணமாக கடமையாக இருந்திருக்கின்றார். இன்று வரை அவர் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஃபீஸ் கட்டும் போதெல்லாம் அவங்க எப்படி பணம் ரெடி பண்றாங்கன்னு தெரியாது, அவங்க எப்படியாவது ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறாங்க. அது பின்னாடி எவ்வளவு சோகமான விஷயங்கள், எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் சில பேருக்கு தெரியாது, அதை பத்தி நீங்க கவலைப்படுறதே இல்லை. நீங்க பாக்கெட் பண்ணி காப்பீங்க, கொடுக்கலாம் கோவப்படுவீங்க, ஆனா எப்படியோ அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இப்படிப்பட்ட செய்யக்கூடிய அந்த தந்தைக்கு நாம் இதுவரை நன்றி சொல்லவே இல்லை. இன்று அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். அப்பா என்னுடைய நன்றி ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சொல்வது போல் நான் நடந்து கொள்வேன், வாழ்நாள் முழுவதும் அவங்க வயதான பிறகு கடைசி காலகட்டத்தில் அவங்க துணையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிங்க. சில பேர் அம்மா அப்பாவை தள்ளி விட்டுறாங்க, கடைசி காலத்தில் அவங்க வந்து கவனிக்கிறதே இல்லை. அதனால கடைசி காலத்தில் நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்க உதவியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் நீங்க வாழ்வில் இறை உணர்வு பெற முடியும். இப்ப ரெண்டு பேரையும் கொண்டு வாங்க மணக்கண்ணில், அம்மா அப்பாவையும் கொண்டு வாங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. கண்ணு தருங்க. ஐ ஐ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்போம் போகும்போது, அதில் வந்து நீங்கள் பாருங்கள்.
வெப்சைட் வந்து அதுல வந்து வேற மாதிரி இருக்கும் நோட்டீஸ்ல. இதுதான் வெப்சைட், நியூ வெப்சைட் Feedback.